குக்கர் சிக்கன் கிரேவி பண்ண போற சீக்கிரமா வாங்க, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. கடகடன்னு மூடு, வேலையை முடிச்சிடலாம். நார்மல் சிக்கன் கிரேவியா இப்படி? இது டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மல் தான். கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன், அவ்வளோதான். குக்கரில் தான் செய்ய போகிறேன் இது. போச்சாச்சு, நல்ல எண்ணெயா? நல்ல எண்ணெய் தான். எண்ணெய் கொதிச்சிருச்சு. பட்டை, லவங்கம் ஐட்டங்கள்? பட்டை கொஞ்சம், இலை கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம், பல்பாசி கொஞ்சம், ஏலக்காய், வெங்காயம் போட்டு இங்கே வந்து தக்காளி வெட்டிக்கலாம். இதான் பெரிய தக்காளி சொன்னல. ஆமாம். எவ்வளோ பெருசாக இருக்குது உள்ளே? என்னதான் இருக்குது உள்ளே? என்ன விதை இருக்கும்? ஓ, அரைச்சிட போறியா? ம், அரைச்சி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி. மூணு பச்சை மிளகா, ரெண்டு தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எதையுமே ஒதுக்கக்கூடாது, அதுக்காக தான் எல்லாத்தையும் அரைச்சிடுறேன். நல்லா கருவேப்பிலை தாராளமாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். நீங்கள் அள்ளி போட்டு சிக்கன் செய்கிற, அது வந்து டைரெக்டாக குக்கரில் போட்டு வேக வச்சுருவேன். மஞ்சத்தூள் கொஞ்சம். இது அரைச்சி போட்டு வச்சுக்கணும். ஆமாம், அரைச்சி போட்டு. இந்த பிரியாணிக்கு எடுத்து வச்சுருந்த புதினா கொஞ்சம் இருக்குது, புதினாவும் கொத்தமல்லி அதையும் போட்டுருங்க. ஓ, புதினா போடலாமா? சூப்பராக வரும் சிக்கன்லாம், செம அட்டகாசமாக வரும். எப்படி இருக்கோன்றீங்க, அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். செஞ்சு பாருங்க, நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். வேறு எதுவும் மீதி இருக்கா? எடுத்து போடு. என்ன மிக்ஸின்னு கேட்டிருக்காங்க, மிக்ஸியை காமி. என்ன மிக்ஸின்னு கேட்டாங்க. சரி, வாங்கி போச்சு. ஒரு நிமிஷம். ம், கொஞ்சம் வந்துட்டியா? ஒரு ஸ்பூனு மிளகு அரைச்சிட்டியா அதுக்குள்ள? ம், நான் ஸ்பீடு. ம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிச்சே இல்லையா? இப்போ இந்த சிக்கன் அள்ளி போட்டுருவா? அள்ளி போட போறியா, அப்படியே போட போறியா? அப்படியே போட போறேன். அரைச்சி வச்சுருக்கிற எல்லாம் மிக்சடாக போட்டு, எல்லாம் பெப்பரு, தேங்காய், தக்காளி, மிளகாத்தூள், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு அரைச்சதை எடுத்து ஓகே. அரை ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா வரும் உங்களுக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கு, கொஞ்சம் ஒரே ஒரு துளி தான். ஓ, விசில் வச்சு விட்டுருக்கேன். சிம்மில் வைக்கணுமா? அப்படியே கையிலேயே இருக்கட்டும். எத்தனை விசில் சொன்னேன்? ரெண்டு விசில், மூணு விசில் கூட வைக்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிடைக்காது, பரவாயில்லையா? எலும்பு மட்டும் கிடைக்கும், வெறும் களிம்பு மட்டும் கிடைக்கும், கூட்டு மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அரே சுனோ பாய், ஸ்டவ் மேலே தண்ணி. ரெண்டாவது விசில், ரெண்டாவது விசில் அடித்து அடித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? முடிஞ்சிச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் ரெடியா? தாளிக்கணுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, சிக்கன் பாத்திரலாமா? இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.